சொல்றதுக்கு ஒரு இதுவாதான் இருக்குது. நான் ஸ்டூடெண்ட் இல்லை, இந்த படத்தை வாத்தியாரா பண்றேன். சிரிக்காதுங்க சார், நல்ல கேரக்டர் சொல்லிட்டு சிரிக்க. ஸ்கூல் கேரக்டர், இந்த ஸ்கூல் படத்துல வந்து ஒரு வாத்தியார் கேரக்டர் பண்றேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் பண்றேன். கே எஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் பண்றாங்க. சாரோட ரொம்ப நாள் விட்டு ஒரு இந்த படத்தில் இணையத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படத்தை பார்த்து வெற்றி அடை செய்து உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப நன்றி. தெரியும், வந்த உடனே ஆரம்பிப்பேன் நினைக்கிறேன். அது கிடையாது, டே நைட் ஷூட் போதேன். நீங்க ஒன்னு என்ன பண்ணுங்க, அந்த டைரக்டரும் அந்த எந்த ஆடியோ பப்ஸ் சொல்றீங்களோ அந்த டைரக்டர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதை தெளிவா சொல்லுவாங்க என்னோட சிச்சுவேஷன். தமிழ் ரெண்டு நாள் மாதிரி தூக்குதுறைன்னு ஒரு படம். ஆமா ஆமா, அது ஹீரோ நான் கிடையாதுப்பா. ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து நினைவு இந்த கேப்டன் இதுவாண்ட போயிட்டு வரீங்க, இங்க வரல அப்படின்ற ஒரு தாக்கு போயிட்டு இருக்கு. அது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கு போயிட்டு இருந்தது. சாப்பாடுக்கு கரெக்டா யோசிக்கணும், சரியா? ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. என்னன்னா, நீங்க தூக்குத்துறை படத்துல வந்து அதுல நான் ஒரு 6 நாள் நடிச்சிருக்கேன். அதுல ஒரு கேரக்டர் தான் வருவேன் நான். அதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வருவேன் நான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் தான். அன்றைக்கி வந்து நான் கேப்டனோட இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு காரணம், அது முடிச்சுட்டு நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டேன் நான். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஷூட்டிங் போயிட்டேன் நான், அவ்வளோதான். வேறு அது அந்த டீமுக்கே தெரியுமே, அவங்க டைரக்டருக்கு நல்லா தெரியுமே. அவன் என்னை வச்சு ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணால், இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறான் என்னை வச்சு ஹீரோவாக, அது அது அவனுக்கே தெரியும். நீங்கள் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்லை இல்லை, வர படங்கள்ல யோகி பாபு சார் தான் பெருசாக தெரிகிறாரு. அதான் சொல்லி சொல்லி போயிடுச்சு. இப்போ அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, சில்பா குமார் நான் சொல்லுங்க நான் சொல்லுங்கன்ற அது மாதிரி நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒன்று நடந்துட்டுருக்கு. என்னை வச்சு படம் பண்ணுறவங்க, லீடு படம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம கோயில் அழைப்புதல் கொடுத்தாங்க, நன்றிக்கா. தேங்க்யூ.